இந்தாங்க உங்க கேள்வித்தாள். வெள்ளை திரவ அழிப்பானுக்கு அனுமதி இல்ல. யாரிடமாவது இருந்தா என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மணி ஒலிக்கிறது, உங்களுடைய விடைத்தாள்களை ஒப்படைங்க. மேடம், ஏன் வெள்ளை திரவ அழிப்பானுக்கு அனுமதி இல்ல? வெள்ளை திரவ அழிப்பான்றது கடுமையான பொருள். இதனை சுவாசித்தால் அது மூளை மற்றும் நரம்புகளை பாதிக்கும். இது போதைக்கும் அடிமையாக்கலாம். நம்ம அரசாங்கம் வெள்ளை திரவ அழிப்பான்களை 18 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு விற்பதை தடை செய்திருக்கு. சரி, நான் இப்போது புரிஞ்சுகிட்டேன். இதை எனது நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி அம்மா. விஜய், பள்ளிகளுக்கிடையே மண்டல அளவிலான கால்பந்து போட்டி அடுத்த மாதம் நடக்க இருக்கிறது. நீதான் அணியின் சிறந்த வீரன். நீ பயிற்சியில் கலந்து கொள்ளவில்லையே? சார், எனக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு பயிற்சிக்கு வருகிறேன். இர்ஃபான், விஜய் பற்றி உனக்கு தெரியுமா? அவன் மன அழுத்தத்துடன் இருக்கிறான். இப்போதெல்லாம் இயல்பாக நடந்து கொள்வதில்லை. நீங்க சொல்றது சரிதான் ஐயா, நான் அவனுடன் பேச முயற்சிக்கிறேன். விற்பனையாளரிடம் அவரது கடையை இங்கிருந்து அகற்ற சொல்லுங்கள். அரசாங்க அறிவுரையின்படி புகையிலை பொருட்களை 18 வயதிற்குட்பட்ட நபர்களுக்கு விற்க முடியாது. மேலும் ஒரு கல்வி நிறுவனத்தை சுற்றி 100 மீட்டர் சுற்றளவில் உள்ள இடங்களில் விற்கக்கூடாது. விஜய், ஏன் தனியா உட்கார்ந்திருக்கிற? என்ன விஷயம் இர்ஃபான்? எனக்கு உதவி தேவை. நான் நன்றாக படிக்கவில்லை என்பதும், தேர்வுகள் விரைவில் நெருங்கி வருகின்றன என்பதும் உனக்கு தெரியும். இது என்னை மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. சமீப நாட்களாக என் அருகில் உள்ள பழைய சிறுவர்கள் குழுவுடன் நட்பை வளர்த்துக் கொண்டேன். சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் என் மன அழுத்தத்தை குறைக்க சிகரெட்டுகளையும் தூள் போன்ற பொருளையும் வழங்கினார்கள். நான் அதை முயற்சித்தேன். இப்போது நான் அதற்கு அடிமையா இருக்கிறேன். அந்த சிறுவர்கள் என்னிடம் வீட்டில் இருந்து பணத்தை திருடி அவர்களுக்கு கொடுக்க சொல்கிறார்கள். ஓ விஜய், இது அபாயகரமானது. நாம உடனடியா பெற்றோர் அல்லது நம்முடைய ஆசிரியர்களிடமிருந்து உதவியை நாட வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி இர்ஃபான், நான் நம்முடைய உடற்கல்வி ஆசிரியரிடம் பேசுவேன். இனிமே கால்பந்து பயிற்சியில் தவறாம கலந்து கொள்ள முயற்சிப்பேன். விஜய் எழுந்திரு. அவனுக்கு என்ன ஆனது என்று யாருக்காவது தெரியுமா? சார், சில நண்பர்கள் அவனுக்கு தூள் போன்ற பொருளை வழங்குவதாக என்னிடம் கூறினான். ஓ அப்படியா, இது ஒரு ஆபத்தான பிரச்சனை. தயவு செய்து முதல்வருக்கு தகவல் கொடுத்து அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வோம். யாராவது தயவு செய்து அவரது பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கவும். விஜய் இப்போது ஆபத்துல இல்ல. போதை பொருளுக்கு அடிமையாவதன் ஆரம்ப அறிகுறிகளை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம். அவனுடைய சிகிச்சை சில நாட்களுக்கு தொடரும். அவன் விரைவில் நலமடைந்து விடுவான். நன்றி டாக்டர், நீங்க என் மகனின் உயிரை காப்பாற்றினீங்க. எங்கள் சுற்றுப்புறத்தில் நடைபெற்று வரும் சமூக விரோத நடவடிக்கைகள் குறித்து உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் செய்வேன். டாக்டர், இது மிகவும் துரதிருஷ்டவசமானது. எங்கள் பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு முகாம் மற்றும் ஆற்றுமைப்படுத்துதல் நிகழ்வு மூத்த மாணவர்களுக்கு நடத்தவும் பெற்றோர்களை அழைக்கவும் பள்ளி முதல்வரை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்ச்சியில் பேச உங்களை அழைக்கலாம் என விரும்புகிறோம். இது நல்ல முன்முயற்சி, நான் கலந்து கொள்கிறேன். நன்றி. அன்பான மாணவர்களே, ஆல்கஹால், புகையிலை மற்றும் போதைப் பொருட்களின் பயன்பாடு பொதுவாக இளமை பருவத்திலேயே தொடங்குகிறது. ஆர்வம், நண்பர்களின் அழுத்தம், பதட்டத்தை சமாளிப்பது அல்லது சுயமரியாதை குறைவாக இருப்பதால் சிலர் இதை முயற்சிக்கிறார்கள். இது கல்வியின் செயல்திறனில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும். பள்ளி நடவடிக்கைகளில் பங்கேற்பது ஆகியவற்றில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஒவ்வொருவரும் போதைப் பொருட்கள் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். உங்கள் பெற்றோர், ஆசிரியர்கள் அல்லது நண்பர்களிடம் பேசுங்கள் மற்றும் நம்பகமான பெரியவர்களின் உதவியை நாடுங்கள். மேடம், ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களுக்காக சில வார்த்தைகளை பேச விரும்புவீர்களா? அன்புள்ள ஆசிரியர்களே, பெற்றோர்களே, தயவு செய்து குழந்தைகளுடன் நெருங்கிய உறவை வளர்த்து கலந்துரையாடுங்கள். அது அவர்களின் சுய மரியாதையையும் நம்பிக்கையையும் வளர்க்க உதவும். சமூகத்திற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட அவர்களை ஊக்குவிங்கள். நாம் அனைவரும் புகையிலை இல்லாத பள்ளிகளை ஊக்குவிப்போம். நன்றி. பல்வேறு காரணிகளால் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் தவறான பொருள் பயன்பாடு மற்றும் அதன் விளைவுகளால் மற்றும் பண்பு கூறுகளால் அவர்கள் வாழும் சூழலில் ஆபத்துக்கு ஆளாகிறார்கள். தவறான பொருளை பயன்படுத்துவதால் குழந்தையின் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் ஒட்டுமொத்த நல்வாழ்வையையும் எதிர்மறையாக பாதிக்கிறது. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அறிவு மற்றும் திறன் சார்ந்த அதிகாரத்தை குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும். அது அவர்களின் சுய மரியாதையையும் பொறுப்புள்ள குடிமக்களாக இருக்கும் திறனையும் வளர்க்க உதவும். மாணவர்கள் எதிர்மறையான நண்பர்களின் அழுத்தத்தை சமாளிக்கும் ஆற்றலை பெறுவதற்கு நண்பர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் நம்பகமான பெரியவர்களின் உதவியை நாட வேண்டும். மாணவர்களே, போதை பழக்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் நீங்கள் மட்டும் இல்லை. தவறான பொருள் பயன்பாட்டை தடுக்கவும் நிவர்த்தி செய்யவும் உங்களை ஆதரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பாகும்.